வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாரும் வேற லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். கிளம்பி மேகாலயா போக போகிறாங்க. இப்போ நம்ம குவஹாட்டியில் இருக்கோம். குவஹாட்டிலேருந்து மேகாலயா வெறும் 3 மணி நேரம். ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது ஷில்லாங்கு. அப்படியே போயிட்டு பஸ் ஏறி கிளம்ப வேண்டிதான். இந்த வீடியோவில் எப்படி இருக்கிறதுலே சீப்பஸ்ட் வழியில் நம்ம மேகாலயா போய் ரீச் ஆகலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க என் கூட அப்படியே டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். ட்ராவல் வித் மீ டிஜிட்டலி இன் திஸ் பியூட்டிஃபுல் மேகாலயா ட்ரிப்புங்க. தெரியல என் ட்ரிப் எவ்வளோ நாள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு தடவை மேகாலயா போயிருக்கேன். இந்த தடவை மேகாலயா போகிறது ஸ்பெஷலி உங்களுக்காக மட்டும்தான். பார்க்கலாம் பட்ஜெட்டில் மேகாலயா முடிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்லேயே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஸ்டேட் வந்து மேகாலயா தான். ஓகேவா? இங்கே ஒரு ஜிஎஸ்லாம் நிற்கிதுங்க, பயங்கரமாக வச்சுருக்காரு, நல்லா இருக்கு. உடனே நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு ஜிஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்புறம் அப்படின்னு. இவ்வளோ காஸ்ட்லி பைக்லாம் இருக்கு, எந்த பைக்காக இருந்தாலும் போதான் போகுது. நமக்கு ஸ்ப்ளெண்டராக இருந்தாலும் எக்ஸ்பல்ஸாக இருந்தாலும் ஜிஎஸ்ஸாக இருந்தாலும் ஒன்று தாங்க, பார்த்து ரசிப்போம். அது நம்மளுக்கு வந்து தப்பு கிடையாது, சைட் அடிக்கிறது தப்பு கிடையாது. ஓகே ஏங்க, இப்போ நம்ம பால்டன் பசார் வந்துட்டோங்க. இந்த பால்டன் பசார் தான் இந்த ஊரோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இங்கே தான் வந்து குவஹாட்டி ரயில்வே ஸ்டேஷன், குவஹாட்டி பஸ் ஸ்டாண்டு எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல நம்ம தேடணும் ஆக்சுவலாக எந்த இடத்துல பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இந்த ஊர் ஏசி பஸ்ஸு, பயங்கரமாக இருக்குல்ல பார்க்கவே. ஏர்போர்ட்டுக்கு போகிற பஸ்ஸுன்னு நினைக்கிறேன் இது. நம்ம வந்து விசாரிப்போம் ஷில்லாங் பஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா பஸ் எல்லாம் பளபளந்தான் இருக்குது. இதோ இருக்குங்க ஷில்லாங் ஏசி பஸ்ஸு. அத்தாடி பயங்கரமாக இருக்கே. நான் ஏசி தான் இங்கே இருக்காதா? ஏசி பஸ் தாங்க இருக்குது. ரேட்டு தீட்டிட்டு வேணும் தெரில, பார்ப்போம். ஏங்க நம்ம இப்போ மேகாலயாவில் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகாலயாவோட கேபிட்டலுக்கு தாங்க போகிறோம். அதான் ஷில்லாங். ஷில்லாங்கன்றது நம்ம ஒரு ஊட்டி மாதிரி தாங்க. நல்லா பெரிய பெரிய பில்டிங், நல்லா ஹோட்டல், நெட் வசதி எல்லாம் பக்காவாக இருக்கும். அதுக்கப்புறம் சிராப்பூஞ்சி, டவுக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடம் இருக்குங்க. எவ்வளோ முடியுமோ நம்ம இந்த ட்ரிப்பில் கவர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அந்த கேபிட்டலான ஷில்லாங் போகிறதுக்கு இங்கே பஸ் விசாரிக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் வந்து ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் புக்கிங் கவுண்டரா. ஏங்க ஃபைனலாக டிக்கெட் எடுத்தாச்சுங்க ஷில்லாங் போகிறதுக்கு. இந்த பின்னாடி நிற்கிது பார்த்திங்களா, நம்ம ஏற்கனவே காமிச்சா அதே பஸ் தான், ஏசி பஸ் தான். எவ்வளோ டிக்கெட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இங்கேருந்து ஒரு 3 ஹவர்ஸ் ஜேர்னிங்க, ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வரும் இங்கேருந்து ஷில்லாங்கு. எவ்வளோ டிக்கெட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் 2 நிமிஷம் கழித்து சொல்கிறேன் சரியா. இப்போ உங்களுக்கு பஸ்ஸை ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன், நீங்கள் அதுக்குள்ளே கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பஸ்ஸில் குவஹாட்டி டு ஷில்லாங் போக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டிக்கே இப்போ வாங்க பஸ்ஸை பார்ப்போம். செம்ம சீனாக இருக்குங்க. பாரத் பென்ஸோட பஸ்ஸு, குட்டி பஸ் தான், ஆனால் வந்து செமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பஸ்ஸு பார்க்கவே. எல்லாம் ஃபுல்லாக சீட்டு, நல்லா புது பஸ் போல் இருக்குது. பல 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 பலன் இருக்குங்க. ஜுஞ்சு குட்டிக்கு மாதிரி இருக்குது பஸ்ஸு. பின்னாடி வந்து லக்கேஜ் சீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. வண்டி அப்படியே ஃபுல்லாக அப்படியே பல பலன் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வாங்க இப்போ உள்ளே போய் பார்ப்போம். வாவ், ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு இவ்வளோ அழகாக இருக்குன்றது நம்ப முடியலங்க. டிரைவர் சீட்டு. இப்போ நம்ம ஏற போகிறது ஃபுல்லாக காட் செக்ஷனுங்க. அதனால் வண்டி நல்லா பவராக இருக்கணும், செமையாக ஏறும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து மினிமம் நம்மளுக்கு 3 to 4 hours ஆகுங்க போகிறதுக்கு. சீட்லாம் பார்த்தீங்கன்னா செம ஸ்பேஷியஸாக இருக்குது. ஃபுல்லாகவே புஷ்பேக் சீட்டு தான் கொடுத்துருக்காங்க, 2x2 தான். பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் உட்காந்து தான் பார்த்துட்டேன். நம்ம சீட்டு ஃப்ரண்ட்டில் 6 நம்பர் கேட்டு வாங்கியிருக்கோம். பின்னாடி கூட ரிக்ளைன் கொடுத்துருக்காங்க. அதாங்க செமையாக இருக்குது. அத்தாடி இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் பஸ் நம்ம ஊரில் சூப்பராக இருக்குமே. ஆத்து அடின்னு இருக்குங்க. ஷில்லாங் போகிறதுக்கு இதை விட உங்களுக்கு சீப்பான ஒரு ஆப்ஷன் இருக்கவே இருக்காது. அவனு எவ்வளோ டிக்கெட் சொல்லலைல, வெறும் 180 ரூபாங்க. ஏசி பஸ்ஸில் 180 ரூபா தான் டிக்கெட்டு. நான் பஸ்ஸெல்லாம் பார்த்துட்டு பெருசாக தீட்டிடுவான் போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். இல்லை, வெறும் 180 தான். 180ன்றது ரீசனபிள் தாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல புது பஸ்ஸுக்கு 180ன்றது கண்டிப்பாக ரீசனபிள் தான் சரியா. நீங்களும் வரதா இருந்தால் வந்து ஏசி பஸ்லேயே போங்க, அதுவும் இந்த பஸ்லேயே போங்க. ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் இருக்குங்க, முன்னாடிலாம் நிறைய பஸ் விட்டுருந்தாங்களா, ஆனால் இப்போ 2 பஸ் தானா குவஹாட்டி டு ஷில்லாங். ஒரு பஸ் 7 மணிக்கு போகுதான், ஒரு பஸ் 8 மணிக்கு போகுதான். இது இப்போதைக்கு நிலமை தான், அதனால் இதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க. நீங்கள் வரும்போது இது கண்டிப்பாக சேஞ்ச் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் ஸ்டேட்டஸ்லாம் தெரியல, பார்ப்போம். இப்போதைக்கே வண்டி ஃபுல்லாக ஃப்ரீயாக தாங்க போகுது, பெருசாக ஃபுல்லான மாதிரி தெரியல. அழகழகாக பக்கத்தில் ஏகப்பட்ட ஊருக்கு இருக்காது. தேஸ்பூர் போகுது அந்த பஸ்ஸு, இது வந்து நம்மளுக்கு ஷில்லாங் போகுது. ஏங்க நீங்கள் இங்கேருந்து, அதாவது குவஹாட்டியிலேருந்து ஷில்லாங் போகிறதுக்கு மொத்தம் 2 சீப்பான வழி இருக்குங்க.
ஒன்று வந்து கவர்மெண்ட் பஸ்ஸு. கவர்மெண்ட் பஸ் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப லிமிட்டடாக தான் வச்சுருக்காங்க. காலையில் 7 மணிக்கு ஒரு பஸ்ஸும் அப்புறம் 8 மணிக்கு ஒரு பஸ்ஸு. ஏசி பஸ்ஸுங்க செம்ம அழகாக இருக்குது, ஆனால் வெறும் 180 ரூபா தான் டிக்கெட்டு. இது ஒரு அப்படி ரெண்டு பஸ்ஸுமே உங்களால் பிடிக்க முடியலன்னா எந்நேரமும் பால்டன் பஸார்லேருந்து உங்களுக்கு வந்து ஷேர் டாக்ஸி இருக்குங்க. ஷேர் டாக்ஸின்றது சுமோ, அந்த அன்னைக்கு இது பார்த்தீங்களா, அந்த சுமோவில் சுமார் ஒரு 10 பேரை ஏற்றிக்கிட்டு அப்படியே ஜாம் பேக்டாக கூப்பிட்டு போவாங்க. அதில் ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து 500 ரூபா வாங்க, ரொம்ப காஸ்ட்லி தான். பரவாயில்ல, 500 ரூபா வாங்க, இங்கேருந்து ஷில்லாங் போகிறதுக்கு ஓகேவா? கொஞ்சம் பேரை பேசுனா 450 ரூபா பக்கம் வராங்கங்க. சரியா, இவ்வளோ தாங்க உங்களுக்கு மேட்ரு. நீங்கள் வந்து ஷேர் டாக்ஸியில் போய்க்கலாம், இல்லைனா பஸ்ஸில் போய்க்கலாம். பஸ்ஸில் போகிறதுனா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, ஏன்னா நீங்கள் வரும்போது உங்களுக்கு வந்து பஸ்ஸு கொஞ்சம் நிறையா விட்டாலும் விட்டுருக்கலாம். பட் இப்போதுக்கு இதான் நிலமை. ஏங்க கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு மெசேஜ்லாம் வருதுங்க, உங்கள் பஸ்ஸு 8 மணிக்கு, அதுக்கப்புறம் டிரைவரோட மொபைல் நம்பர், என்ன பஸ் நம்பர், எங்கே ஏறணும் அதெல்லாம் சொல்லிட்டு. ஆனால் என்ன எங்கள் சின்ன பிரச்சனைனா மணி 8:30 ஒன்றும் வண்டி எடுக்கல, ஏன்னா வண்டி ஃபுல்லாகலை. செமங்க அசாம் கவர்மெண்ட் பஸ் என்ன பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணுது. பஸ்ஸும் சூப்பராக இருக்குது, அவங்க கொடுக்குற ஃபெசிலிட்டிஸும் தெரியா இருக்குது. பார்ப்போம் என்ன அளவுக்கு ஸ்பீடாக போகுதுன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு நல்ல ஸ்பீடாக தான் போகும்னு நினைக்கிறேன். தலைவர் வந்துட்டாரு, ஏறி போயினே இருக்க வேண்டிதான். வாங்க தலை ஃபுல் ஸ்பீடு, தலை அடிச்சு நவுத்துறோம் இன்றைக்கி. ஆனால் இப்போ வரைக்கும் பஸ்ஸு ஃபுல்லாக அவ்வளோங்க, காலியாக தான் இருக்குது. ஏங்க எங்கள் உங்களுக்கு சீட்டில் ரீடிங் லைட்டு, அதுக்கப்புறம் ஏசி வெண்ட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வேற மாதிரி பாட்டு போட்டாங்க. இதாங்க பால்டன் பசார் அப்படின்வாங்க. குவஹாட்டியில் இது ரொம்ப 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 முக்கியமான ஸ்ட்ரீட்டு, இங்கே கிடைக்காத விஷயமே இல்லை உங்களுக்கு. நாங்கள் எப்பயுமே வந்தால் இந்த பால்டன் பசாரில் தாங்க தங்குவோம், ஃபேமிலியாக வந்தால். அசாம் டூரிசம் ஆஃபீஸ்லாம் இங்கே தான் இருக்குது. நீங்கள் வந்து அருணாச்சல் பிரதேஷ் போகிறதுக்கு, மேகாலயா போகிறதுக்கு, எங்கே போகிறதுனாலும் இந்த அசாம் டூரிசம் வழியாகவே நீங்கள் கார்லாம் எடுத்துகிட்டு போகலாம். நான் ஏற்கனவே நம்ம அருணாச்சல் பிரதேஷ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நாங்கள் அருணாச்சல் பிரதேஷ் போனது இந்த அசாம் டூரிசம் வழியாக தான். அவங்களே கார்லாம் அரேஞ்ச் பண்ணி நல்லா சூப்பராக கூப்பிட்டு போனாங்க. அசாம் டூரிசம் எப்பவுமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏற்கனவே அவங்க கூட நாங்கள் காசிரங்காலாம் போயிருக்கோம், அதெல்லாம் பேக்கேஜ் டூர்லாம் இருக்குது. கீழே நான் அசாம் டூரிசம் வெப்சைட்டோட லிங்க் தரேன், கவர்மெண்ட் வெப்சைட் தான் ஓகேவா, அதில் போய் செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ கொரோனாவில் நிறைய பேக்கேஜ் இல்லை, நார்மல் டே தான் நல்லாயிருக்கும், போய் பாருங்கள் ஓகேவா. இந்த ஏரியாவில் தான் இருக்கும் அசாம் டூரிசம் ஆஃபீஸும். செம்ம பிஸியான ஸ்ட்ரீட்டுங்க இது. பால்டன் பசார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து இட்லி தோசைலாம் கூட கிடைக்கும் ஆக்சுவலாக. இன்னைக்கு டைம் இருந்தால் சாப்பிட்லான்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா இவங்க 8 மணிக்கே லாஸ்ட் பஸ் அப்படின்றாங்க. நான் என்ன பண்ணுறது எனக்கே தெரியல. ஏங்க இப்போ பஸ்ஸுக்குள்ளே இருக்க அம்யூனிட்டிஸ் பார்த்துடலாம். இதோ பாருங்கள், 2 AC வென்ட்டு வச்சுருக்காங்க, நல்லா சில்லுன்னு காற்று வருதுங்க. அப்புறம் ரீடிங் லைட்டும் இருக்குது. ஒர்க் ஆகாமான்னு பார்ப்போமா. ஏங்க ஒர்க் ஆகுதுங்க, சூப்பரியா. அதுக்கப்புறம் கீழே வந்து சார்ஜிங் போர்ட்டு கொடுத்துருக்காங்க. டோரை க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. பஸ்ஸு பாதி தான் ஃபுல்லாகிருக்கு. எடுத்தாச்சு வண்டியை, நேராக ஷில்லாங்கில் தான் போய் நிப்பாட்டுறோம், தெரிக்க விடுறோம். நம்ம வந்து மேகாலயா ரீச் பண்ணிட்டோம். எஸ், நம்ம மேகாலயா பார்டருக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். ஏன்னா மேப்பில் பார்க்குறீங்களா, அதை பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு, அவ்வளோ பக்கத்தில் இருக்குங்க குவஹாட்டியும் மேகாலயாவும். ஸோ நம்ம மேகாலயா ரீச் பண்ணிட்டோங்க. இதுக்கப்புறம் வந்து ஷில்லாங் இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 2 hours ஆகும். காட் செக்ஷன் நம்மளுக்கு இங்கேருந்து ஆரம்பிக்குது, அப்படியே காட்ஸில் ஏறி 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 பியூட்டிஃபுல்லாக போக வேண்டியதான். இப்போ இந்த இடத்துல பார்டர் செக்கிங்க. இப்போ நம்ம வந்து நம்மளோட வேக்சின் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு எல்லாத்தையும் போய் இங்கே காட்டணுமா. எங்கள் பார்டரில் எல்லாத்தையும் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம நேராக மேகாலயா ஏற வேண்டியதான். பின்னாடி வந்து பைக்கர்ஸ் வந்துருக்காங்க போல, எல்லாம் அசாம் பைக்கர்ஸு. ஓகேயா, லோக்கலுக்கு டீக்கே டீக்கே இதை தேக்கோ. ஓகே தேங்க்ஸ். இவர் தான் நம்ம டிரைவருங்க, வந்து அழகாக நம்மளுக்கு ஏற்றி கொடுத்துட்டாரு. தேங்க்யூ. ரொம்ப சிம்பிளுங்க, நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வந்து இ பாஸ் அவங்களே போட்டு கொடுத்துட்றாங்க. உங்களோட வண்டி நம்பர் மட்டும் சொல்லணுமா? எனக்கு வண்டி நம்பர் என்னன்னு தெரியல, நான் கவர்மெண்ட் பஸ்ஸுன்றேன். கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு என்னப்பா நம்பர் கிடையாது அப்படின்னோடனே உடனே நம்ம டிரைவர் வந்துட்டார். டிரைவர் வந்துட்டு வண்டி நம்பர் சொன்னார். வண்டி நம்பர் சொன்னோடனே நம்ம சர்டிஃபிகேட், டபுள் டோஸ் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் காமிச்சா உடனே இ பாஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு நினச்சி பார்க்கல. இ பாஸை ரெஜிஸ்டர் பண்ணி ரொம்ப முக்கியப்பாங்கன்னு நினச்சேன். மெயினாக நம்ம டிரைவர் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காரு. இங்கே போங்க அங்கே போங்கன்னு அவர் சொல்கிறாருங்க. தேங்க்ஸ் டு அசாம் டூரிசம் டிரைவர். அவர் மட்டும் இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நான் திரும்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்சின் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. வேக்சின் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் ஜாலியாக ட்ராவல் பண்ணலாங்க. சர்டிஃபிகேட்னா அது வந்து ஒரிஜினலாக பார்க்குறாங்க, அப்படி இப்படின்னு கொஞ்சம் டைம் ஆகுறாங்க. இதுக்கு தான் திரும்ப சொல்கிறேன், வேக்சின் போட்டுக்கோங்க, ஜாலியாக ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த கார்ட் செக்ஷனை தெறிக்க விடுறோம், மேகாலயாவை மாஸ் பண்ணுறோம். சீட்டு சும்மா சொல்லக்கூடாதுங்க, பாரத் பென்ஸோட அடிமையா ஆயிட்டேன் நான். என்னமா இருக்குங்க சீட்டா, ஐயோயோ அப்படியே எப்படி படுத்துக்கிட்டு அப்படியே நான் வியூவை காட்டுறேன் பாருங்களேன், அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போகிறது அந்த சுகம் இருக்கேன். வேற மாதிரி இருக்குங்க, நான் கேமரா இதுக்கப்புறம் ஷூட் பண்ண போகிறதில்ல, ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் வேணா வியூவை பாருங்கள், நான் எதுவும் பேச போகிறதில்ல, மேலே போய் கண்டி பண்ணுவோம். இதை பாருங்க, இப்படி படுத்துக்கிட்டு இந்த வியூ பார்த்துக்கிட்டே போகிறது அந்த சுகம் இருக்கே. இந்த இடத்துல சாப்பாட்டுக்காக நிப்பாட்டியிருக்காங்க.
நம்ம ஊர் மாதிரி வந்து நல்லா பாட்டு கச்சேரிலாம் போடுற இடம் இல்லை, நல்லா டீசெண்டாக ஏதோ பஸ் ஸ்டாண்டு மாதிரி தான் இருக்குது. சாப்பிட்ற இடம் நல்லா தான் இருக்குது, பஸ்ஸும் நல்லா இருக்கு, பஸ் நிப்பாட்டுற இடமும் நல்லா இருக்கு. ஏதாவது சாப்பிட எதா இருக்கான்னு பார்ப்போம். இந்த ஏரியாவில் நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்து பிரேக்ஃபாஸ்ட் சம்சா தாங்க இருக்கு. இது இல்லைனா வந்து ஆலு பரோட்டா அப்படின்றாங்க. எனக்கு ஆலு பரோட்டா அவ்வளோ பிடிக்காது, அது நான் சமோசாவே சாப்பிட்டு முடிச்சிடுவேன். நல்லா தான் இருக்குது, டேஸ்டாக இருக்குது, கொஞ்சம் குட்டியாக இருக்குது ஆனால் பரவாயில்ல. வாயில் ஏதோ வெடிச்சு வெடிச்சு இருக்குன்னு பார்க்காதீங்க, அது ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி குளிரான இடத்துக்கெல்லாம் வந்தால் வெடிச்சிடும். வேஸ்லின்னு தேங்காய் எண்ணெய்லாம் போட்டு தேய் தேய் தேய்ச்சா சரியாக போயிடுங்க, வேறு எதுவும் தப்பாக நினைக்காதீங்க ஓகேவா. இந்த மாதிரி குளிரான இடம் வந்தாலே வாய் இப்படி வந்து கண்ணா பின்னாடி வெடிச்சு போயிடும். எங்க நல்லா விஸ்டாடம் ட்ரெயினில் போகிற மாதிரி இருக்குங்க. ஆனால் நான் இந்த நேரத்தில் மிஸ் பண்ணுறது என்ன தெரியுமா, அந்த ஃப்ரெஷ் ஏர் மூஞ்சில் வந்து போடணுங்க. இதுதான் இந்த மாதிரி கோச்சில் போகிறது நல்லா இருந்தாலும் அந்த ஃப்ரெஷ் ஏர் மூஞ்சில் போடுறது சுகமே தனி தான். சரி வாங்க அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். இப்போ இந்த விஸ்டாடம் கோச்சில் அழகாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க. நல்லா ஹில்லி டெரெயின்குள்ளே போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஷில்லாங் வந்துட்டோம், இன்னொரு 10 நிமிஷத்தில் ரீச் ஆகிடுவோம். நல்லா பச்சை பசையான ரூட்டு மாறிடுச்சு, நல்லா ஹில்லி டெரெயின். இது பெரிய லேக் வருது, லேக் செமையாக இருக்குது. ஷில்லாங் சிட்டிக்குள்ள வந்துட்டோங்க. நம்ம நல்லா பிரம்மாண்டமா இருக்குங்க சிட்டி, ரோடு எல்லாம் வந்து சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த பஸ் போலீஸ் பஸார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போவோம். அதுதான் இந்த ஏரியாவில் மெயின் ஏரியா. நம்ம ஹோட்டல் புக்கிங்கும் அது பக்கத்தில் தான் போட்டிருக்கேன். நான் இன்றைக்கி ஹோட்டல் புக்கிங் வந்து கோய் பீபோவில் போட்டிருக்காங்க. கோய் பீபோ, booking.com, மேக் மை ட்ரிப், இது மூணு தான் நான் யூஸ் பண்ணுவேன். மூணுத்துலேயும் செக் பண்ணுங்கள், ஒரே ப்ராப்பர்ட்டி இருக்கும், எதில் விலை கம்மியாக இருக்கோ போட்டுக்கோங்க சரியா. ஆனால் உள்ளே வந்தோடனே டிராஃபிக் சும்மா தாறு மாதிரா இருக்குது. எங்கேருந்தால் இவ்வளோ டிராஃபிக் வந்துச்சுன்னு தெரியல, நம்மளுக்கு டைம் வேறு ஆகிட்டே இருக்குது, அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ஸோ இந்த டிராஃபிக்லாம் தாண்டி நம்ம உள்ளே போகிறதுக்கு எப்படினா ஒன்றும் ஒரு 10-15 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் வந்துட்டு வெயில் ஏன் தான் இவ்வளோ அடிக்குதுன்னு தெரில. ஆக்சுவலாக எனக்கு வந்து மேகாலயா வந்து எப்போ விசிட் பண்ணணும் அப்படின்னு வந்து இருக்குன்னா மான்சூன் டைத்தில் தாங்க விசிட் பண்ணணும். அதாவது இந்த ஜூன் மாதம் அந்த பக்கம் வந்து விசிட் பண்ணாதான் இதை வந்து ஃபுல்லாக அப்படியே பச்சை பச்சை பசையேன்னு இருக்கும். நான் ஒரு 3 நாள் முன்னாடி இன்ஸ்டாகிராமில் போட்டேங்க, இந்த மாதிரி மேகாலயா எத்தனை பேருக்கு இந்த ட்ரிப்பில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 97% மேலே நீங்கள் மேகாலயா வேணும்னு இருக்கீங்க. சரி நீங்கள் கேட்டுட்டீங்களேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வந்திருக்கேன். ஏன்னா மேகாலயாவோட முக்கியமான விஷயமே அதோட மழை தாங்க. மழை இல்லாத டயத்தில் மேகாலயா விசிட் பண்ணுறது எனக்கு வந்து பிடிக்காது. இது வந்து நான் மான்சூன் டயத்தில் கேரளா விசிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் அழகழகான இடத்த மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்டு அப்படியே நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். ஃபுல் மேகாலயா இன்டெப்த்தை நம்ம போய் இறங்கி சுற்றி பார்க்க போகிறது இல்லைங்க ஓகேவா. இந்த டைமில் நம்மளுக்கு என்னென்ன பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த கிளியர் ரிவர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த டைமில் தான் பெஸ்ட்டாக இருக்கும். மான்சூன் டைத்தில் வந்தீங்கன்னா அந்த இடம்லாம் வந்து கலங்கலாக இருக்கும், கலங்கலாக இருந்தால் தண்ணி கிளியராக இருக்காது. இப்போ தண்ணி நல்லா கிளியராக இருக்கும், அதனால் நம்ம வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த டைமில் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் மான்சூனில் செம்மையாக தெறிக்க விடுறோம் மேகாலயாவை. 20 மீட்டர் லெஃப்ட்டு, இங்கே வண்டி நேரம் போகுது, நேரம் போகுது, நேரம் போகுது. சிட் 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 சிட்